நம் தாய் தமிழுக்கும் உங்கள் அனைவருக்கும் தமிழ் நதியின் அன்பான வணக்கங்கள். திருக்குறளில் வள்ளுவப் பெருந்தகையின் 104வது அதிகாரம், அதாவது உழவு என்னும் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டால், அதில் இருக்கும் 10 குறட்பாக்களையும் நன்றாக படித்து ஆய்ந்து பார்த்தால் ஒரு உண்மை புலனாகும். என்ன உண்மை? 1வது அதிகாரத்தில் கடவுள் வாழ்த்து என்கின்ற அந்த அதிகாரத்தில் கடவுளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறானோ வள்ளுவன், அதே முக்கியத்துவத்தை இந்த உழவு அதிகாரத்தில் உழவனுக்கு, விவசாயிக்கு கொடுத்திருப்பது நன்றாக புரிய வரும். வள்ளுவன் உழவனை பற்றி, விவசாயியை பற்றி என்ன உணர்ந்தானோ அதனை உலகுக்கு உணர்த்தவே உங்கள் தமிழ்நதி இந்த நிகழ்ச்சியை தருகிறது. வள்ளுவனின் குரலில் 104வது அதிகாரம், உழவு. வள்ளுவன் ஒரு சிறந்த உழவன். வள்ளுவன் ஒரு சிறந்த மேலாண்மை அதிகாரி, மெயின்டெனன்ஸ் என்ஜினியர். அவன் சொல்றான், உழவனை பத்தி சொல்லும் போது, உழுவாரே உலகத்திற்கு அச்சாணி, அவனின்றி ஓரணுவும் அசையாது, அவன் தான் உலகத்துக்கே தலையானவன். ஒரு இடத்துல சொல்றாரு, உழுது விதைப்பதை விட எருதிடுவது அதனினும் மேல், எருதிடுவதை விட நீர் பாய்ச்சுவது அதனினும் மேல், நீர் பாய்ச்சுவதை விட வளர்ந்த பயிரை பாதுகாப்பது அதனினும் மேல். ஸோ பாதுகாப்புக்கு கொடுத்தான் பாரு மெயின்டெனன்ஸ். அவன் ஒரு சிறந்த உழவாளி, ஒரு விவசாயிக்கு அவன் எவ்வளவு முக்கியத்துவம் 104வது அதிகாரத்தில் கொடுத்துருக்கான். அந்த விவசாயிக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற நிகழ்ச்சியைத்தான் தமிழ்நதி பிரதானமாக செய்யும். அதை இப்போ உங்க முன்னிலையில் நடத்தி காட்டுகிறது. தமிழ்நதி நடத்துகின்ற விழாக்களில் இனிமேல் ஒரு உழவனே பிரதானமான தலைவராக இருப்பான். லட்சக்கணக்கான உழவர்கள் சார்பாக ஒரு உழவனை தேடி பிடித்து அழைத்திருக்கிறோம். உழைத்து உழைத்து ஓடாய் தேய்ந்தவன், கேள்விக்குறி போல் முதுகு வளைந்தவன், கார எலும்புகள் எல்லாம் தெரிகிறது, விலா எலும்புகளை இவனை வைத்தே எண்ணிவிடலாம். அந்த உழவனை இப்போது அழைக்கிறோம். உலகத்தில் வாழக்கூடிய 720 கோடி பேர் சார்பாக ஒரு உழவனின் காலில் இந்த ஆதவன் விழுகிறான். பொன்ராஜ் அவர்களை மேடை கலைக்கிறேன். விஞ்ஞானி பொன்ராஜ் விவசாயிக்கு மாலை இடுகிறார். விவசாயி தான் இனிமேல் இந்த தேசத்தை ஆளும் ராஜா. அவனுக்கு இந்த செங்கோலை மக்களிடம் எம்ஜிஆர் அவர்களால் அரசவை கவிஞராக அங்கீகரிக்கப்பட்ட கவிஞர் முத்துலிங்கம். ஏன் இவரை சொல்றோம்? எளியவர், இனியவர், ஆடம்பரம் அறியாதவர், அனைத்தையும் எதிர்த்து நிற்பார். அடுத்து தங்கப்பன் அவர்களை அழைக்கிறோம். தங்கப்பன் அவர்களை ஏன் அழைக்கிறோம் சொன்னா, இந்திய ரஷ்யின் நட்புறவை பற்றி அதுல சில முக்கியமான நீதித்துவத்தை எல்லாம் எங்களுக்கு சொல்லியிருக்கார். வாங்க ஐயா. இந்த உலகமே ஒரு உழவனின் காலடி. அண்ணன் சைதை சா துரைசாமி அவர்களை அழைக்கிறோம். இப்போது இந்த ராஜா கிரீடத்தை, விவசாய குடும்பத்தில் பிறந்த அண்ணன் சைதை சா துரைசாமி அவர்கள் ஒரு உழவனை ராஜாவாக்குகிறார். விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி பாதையிலே மனசமைத்து முழு மூச்சாய் அதற்காக தினம் உழைத்து முன்னேற்ற பாதையிலே மனசமைத்து
மண்ணிலே முத்தெடுத்து பிறர் வாழ வழங்கும் குணமுடையோன் விவசாயி விவசாயி விவசாயி. என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேணும் வெளிநாட்டில்? என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை உயிரும் உன்மதிப்பு அயல் நாட்டில் விவசாயி விவசாயி. கருப்பென்றும் சிவப்பென்றும் வேற்றுமையாய் கருதாமல் எல்லோ வாழ்வோரே வாழ்வார், உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் உழுதுண்டு கை கட்டி செல்வார். நாம் என்ன தெரியுமா பண்ணுவோம், நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கும்போது உழுதுண்டு வாழ்வோரே வாழ்வார் மற்றெல்லாம் டை கட்டி செல்வோரன்னு போட்டோம். ஆனால் எப்போ பாருங்கள், 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இவரை பற்றி ஒருத்தர் வேறு எந்த மொழியிலையும் எழுதவில்லை. இது யார், கன்னடம் தெலுங்கு ஹிந்தி இங்கிலீஷ் எந்த மொழியிலையும் கூட விவசாயியை பற்றி இவ்வளோ 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதியது தமிழ் மொழியில் தான். அதான் அந்த பாயிண்ட் மிஸ் பண்ண வேண்டாம். தமிழ் நதி அந்த பாயிண்ட்டுக்கு அங்கே வரும். அண்ணன் சைதையார் அவர்கள், சமூகத்தில் தமிழ் நதி கொடுக்கின்ற நிகழ்ச்சிகளை நீங்கள் தொடர்ந்து பார்த்து வருகிறீர்கள், மகிழ்ந்து வருகிறீர்கள். அப்படியே தமிழ் நதியினுடைய நிகழ்ச்சிகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. யாருக்கு ஷேர் பண்ணுகிறீர்களோ அவர்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண வையுங்க. நீங்கள் பெற்ற இன்பத்தை அவர்களும் பெற வேண்டும் அல்லவா? நன்றி, வணக்கம்.